கடல் முழுக்க நீரிருந்தும் கடல் முழுக்க நீரிருந்தும் மீனவனின் கால் வயிற்றை கழுவுவதற்கும் போதவில்லை. கடல் முழுக்க நீரிருந்தும் மீனவனின் கால் வயிற்றை கழுவுவதற்கும் போதவில்லை. தமிழே, உன்னில் ஒரு கோடி வார்த்தை இருந்தும் உன்னை புகழ ஒரு வார்த்தை ஒன்றிடத்தில் இல்லை. உன் திருப்புகள் பாடி இந்த உயர்ந்த அரங்கிலே என் பணிவான வார்த்தைகளை மிக்க அன்போடு வைக்கிறேன். இந்த ஆண்டு உயிர்க்கு ஊதியம் என்று நான் ஒரு தலைப்பு தந்தேன். அது என்ன உயிர்க்கு ஊதியம்? அது ஒரு திருக்குறளை மையமாக வைத்து இந்த தொடர் ஆளப்பட்டிருக்கிற திருக்குறள் கருத்தொன்றை மையமாக வைத்து இது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த மூலாதாரம் என்னங்கிறது அங்கிருந்து தான் எழும்ப வேண்டும், அங்கிருந்து தான் எழும்ப வேண்டும். வேதாத்ரி மகரிஷி அவரிடத்திலே நான் யோக பயிற்சியை ஆனாவிலே இருந்து கற்றுக்கொண்டவன் தான் அப்துல் காதர் என்பதை நான் இந்த தருணத்திலே தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். நீ ஒவ்வொரு ஆண்டும் அறிவு திருக்கோயிலில் அங்கே போய் மாணவர்களுக்கு வகுப்பு நடத்தக்கூடிய அளவுக்கு அதில் பெருகி போய் இருக்கிறதுன்னா காற்றுக்கு இருக்கக்கூடிய சக்தி, அதனை கொண்டு கூட்டுகிற பொழுது எழும்பி வரக்கூடிய சக்தி என்பதற்கு மத சாதி எந்த பேதமும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, உயிர்க்கு ஊதியம் என்று சொல்கிற பொழுது வாழ்வை பற்றியும் மரணத்தை பற்றியும் உயிரை பற்றியும் இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் என்ன என்று தோன்றியது. திருவள்ளுவர் சொல்கிறாரு, யாராவது மரணம் இப்படித்தான் இருக்கும் என்று வரையறை செய்து சொல்லிவிட முடியுமா? ரணம்னா உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய வலி. ரணம் என்றால் மிகப்பெரிய வழி. ஒருத்தர் மரணம் அடைந்து விட்டால் நாம் பார்க்கிறோம், வந்து வந்து அழுகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆனால் பெற்றெடுத்த பிள்ளை வாயில் துண்டை கொடுத்துக்கிட்டு அப்படியே பொறுமி போய் நிற்கிறான். எடுத்துட்டா உடைந்து போய் அழுது விடுவான் அப்படிங்கிறத அவருடைய நண்பர் தோளை தொட்டி, இயல்பாக நிகழக்கூடியதுதானே வாழ்க்கையில் மரணம் என்பது, இதுக்கு போய் இவ்வளவு தூரம் நீ துன்பப்படுகிறாய், வருத்தம் இருக்கும், அதனால் நீ வீழ்ந்து விடக்கூடாது. தேர்தல் சொல்கிறார், அவன் சொல்கிறான், என் வாயை திறந்து துண்டை எடுத்துட்டேன்னா கண்ணா பின்னான் இந்த ஆளை திட்டிடுவேன், எவன்கிட்ட என்ன கொடுத்தான்னு தெரியாது, எதை எதை எங்கெங்கே வச்சுருக்கிறான்னு தெரியாது, ஒன்றும் சொல்லாமல் நம்மளை நடுத்தரவில் நிறுத்திட்டு போயிட்டான் ஏன் இந்த ஆள். அப்பனை பற்றி புள்ள சொல்ற, அதனால் துண்டை கொடுத்து பெரிய அணைக்கட்டு கட்டியிருக்கிறாராம். துண்டை வாயில் பொத்தி அழுவதற்கு இப்படி ஒரு காரணம் இருக்குன்னு நமக்கு தெரியலை. ஏதோ வேதனையில் துன்பத்தில் பெருமூச்சு வெளிப்பட்டு விடக்கூடாதுங்கிறதுனால திருவள்ளுவருக்கு இப்போ இந்த சந்தேகம் வந்து, அவருக்குள்ள சிக்கல்லாம் என்னென்னா, யாரும் விளக்க முடியாததை விளக்கக்கூடிய ஆற்றல் படைத்த ஒப்பற்ற தமிழினத்தும் உலகமே தலைவணக்கம் செய்யக்கூடிய ஒரு பெரிய ஞானி. அவர் நம்ம நாட்டில் பிறந்திருக்கிறார். யாரும் பதில் சொல்ல முடியாத பல கேள்விகளுக்கு சொல்றார். சாவு எப்படி இருக்கும் சாற்றென்றார் பாரதிதாசன் எழுதுறாரு. என்ன அற்புதமான பாட்டு! பாரதிதாசன் எந்த நேரத்தில் அந்த பாட்டை எழுதுறாருன்னா, கணவனும் மனைவியுமாக அன்பினால் நேயம் ஒருங்கி நெருங்கி இருக்கிற பொழுது ஒரு கணவனும் மனைவியும் என்ன பேசுவார்கள்? முதல்ல அந்த இடத்த உள்ள போறதே ரொம்ப கஷ்டம், எந்த நேரத்திலும் ஆபாசம் அருவறுப்பு சங்கடம் விளைந்து விடலாம். அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டம், சங்கடம் விளைந்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ரொம்ப முக்கியமான காட்சி நடந்துக்கிற பொழுது சினிமா தியேட்டரில் பார்த்துருக்கீங்களா, அந்த நேரத்தில் பார்த்தா விளக்கு அணைஞ்சிடும் திரையில், இவன் எந்திரிச்சு பேட்டரி லைட் அடித்து பார்ப்பான். இருட்டில் நடக்கிறத பார்க்கறதுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்குது பாரு. டே, நீ அதை அடித்தாலும் இருட்டு தான் தெரியும், ஆனால் அதை பார்ப்பறான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கணவனும் மனைவியுமாக சேர்ந்து பேசிக்கொள்கிறார். அது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவான்னா, ஸ்வீட் நத்திங்ஸ் என்று சொல்வார். என்ன அழகாக வச்சுருக்கான் பாருங்கள், பேசுறதுல ஒரு விஷயம் இருக்காது ஆனால் ரொம்ப இனிமையாக இருக்குங்கிறதுனால அதுக்கு ஸ்வீட் நத்திங்ஸ்னு வச்சுருக்கான். அதில் ஒன்றுமே கிடையாது, எந்த பொருளும் கிடையாது. அதனால தான்
யோசிச்சு பார்த்தா அர்த்தராத்திரி அர்த்தராத்திரின்னு சொல்கிறானா இல்லையா? என்ன அர்த்தராத்திரி? இருமலுக்கும் செருமலுக்கும் அர்த்தம் வரக்கூடிய ராத்திரி தான் அர்த்தராத்திரி என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அது புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் புரிந்து கொள்வார்கள், புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் புரிந்து கொள்வார்கள். அர்த்தராத்திரின்னா பாதி ராத்திரின்னு அர்த்தம் இல்லை, அர்த்தமுள்ள ராத்திரியாக இது இருக்கிறதுனா. ரெண்டு பேரும் பேசுகிறார்கள், பேசுகிற பொழுது இந்த அம்மா ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, யார் இதுவரைக்கும் கணவனிடத்தில் ஒரு மனைவி கேட்காத கேள்வியை கேட்குறார்? கவிஞர்கள் அப்படிப்பட்ட இடத்தைத்தான் தொடுவார்கள். என்ன கேட்குற? சாவு எப்படி இருக்கும் சாற்றுன்றார். சாவுங்கிறது எப்படி இருக்கும் உலகத்தில் எனக்கு தெரிந்து அதற்கு பதில் சொல்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன். கணவன்கிற பொறுப்பிலிருந்து பதில் சொல்கிறார், சாவு எப்படி இருக்கும் சாற்றுன்றார். சாவு எப்படி இருக்கும் கேட்குறான். யாராவது செத்தவர்கள் தான் சொல்ல முடியுமே தவிர சாவு இப்படித்தான் இருந்ததுன்னு யாராவது விளக்கி சொல்ல முடியுமா? சாவும் கடவுளும் ஒன்று, விண்டவர் கண்டதில்லை, கண்டவர் விண்டதில்லை, சொல்லவே முடியாது, அதுக்கு எக்ஸ்பிளனேஷனே கிடையாது. சாவு எப்படி இருக்குங்கிறத பற்றி யார் சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த அம்மா கேட்குது, கணவர் என்ன கேட்டிருப்பாருங்கிறது பாட்டில் இல்லை, நமக்கு தெரியுது. சாவை பற்றி பேசுகிற நேரமாக இது, பிறப்பை பற்றி பேசினாலும் ஏதாவது பலன் உண்டு. கணவன் என்ன பதில் சொல்லியிருப்பார்? சாவை பற்றி பேசுகிறதா ஒரு கணவன் மனைவி, பிறப்பை பற்றி பேசினாலும் கூட நமக்கு ஏதாவது பலன் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி புடிஞ்சு 1ஆம் தேதி வந்து வருட பிறப்பு வருகிறது. எவ்வளோ அருமையான வார்த்தை, வருடினாலேயே பிறப்பு. வருடினாலேயே பிறப்புன்னா எவ்வளவு பெரிய அன்பு இருக்க வேண்டும். என்ன காரணம்னா, நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறேன், இந்த டெய்லி ஷீட் கேலண்டர் இருக்குது பாருங்க, தினத்தாள் தினசரி தேதித்தாள் கிழிக்கிறோமே, அது டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னாடி ஜனவரி 1ஆம் தேதி நீங்கள் பார்க்கணும். ஜனவரி 1ஆம் தேதி நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்தாண்டு பிறக்கிற நாளத்தில் அந்த டெய்லி ஷீட் கேலண்டரு வயிறு கர்ப்பத்தால் தள்ளி கொண்டிருக்கிற ஒரு தாயின் தோற்றத்தில் இருக்கிறது. அப்படியே நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ஒரு தாய், அதனுடைய தோற்றத்தில் அந்த டெய்லி ஷீட் அந்த தேதித்தாள்களெல்லாம் அப்படி துருத்தி கொண்டிருக்க, கர்ப்ப வயிற்றை போல் தேதித்தாள்களெல்லாம் துருத்தி கொண்டிருக்க, அப்போ பிரசவத்திற்கு தயாராயிடுச்சுங்கிறதுனால அதற்கு வருட பிறப்பு என்று பெயர் வைத்தார்கள்ங்கிறத நாம் கவனத்திலே வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த பிரசவம் எளிதாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், நெகிழ்ச்சியாக இருக்கணும் இல்லையா? அது முக்கியம் இல்லையா? கடைசியில் டிசம்பர் 31ஆம் தேதி இந்த அதே கேலண்டரை பார்த்தோம்னா எதுவுமே இல்லாமல், எதுவுமே இல்லாமல் ஒரு காலியான வயிற்றோடு இருக்கிற தோற்றத்தோடு இருக்குதா இல்லையா? அப்படி தான் இருக்கிறது. அப்போ நமக்கு தெரிகிறது இது ஒரு பிரசவத்திலே விளைந்திருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இங்கே கூடுதலாக நான் மற்றொரு செய்தியும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வாழ்வு என்பது எல்லா நிலைகளிலும் யோசிச்சு பார்த்தோம்னா வாழ்வும் சாவும் தொடர்ந்து தான் ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்களைப் போலத்தான் இருக்கிறது. ஏன் நாணயத்தின் பக்கங்கள் நான் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், ஒரு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு பந்தயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காசு சுண்டி போடுவான். எதிரணி இந்த அணி என்னப்பா உன்னதுன்னு கேட்பான், பூம்பான். ஓ அணி என்னன்னு கேட்பான், தலைம்பான். விழக்கூடியது பூவா தலையா? நான் கேட்குறேன், நாணயத்தை சுண்டி விட்டார்கள், சுண்டி விட்ட பொழுது அது இப்படி விழுந்தது. விழுந்தது பார்த்தா என்ன விழுந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா பூ விழுந்திருக்கிறது என்று சொல்வார். தப்பு, அது சுண்டி விட்டு கீழே தலை போயிடுச்சுன்னா மேலே பூ இருக்கும், பூ விழலை, தலைதான் விழுந்திருக்கிறது. தலை விழுந்த காரணத்தால் பூ விழுந்து விட்டது. ஏதோ ஒரு தலை விழுந்ததுனால பூ விழுந்து விட்டது என்று அர்த்தம் இல்லையா? ஒரு நாணயத்தை சுண்டி பார்க்கிற பொழுது கூட பூவும் தலையும் வாழ்வை சொல்லுவது மாதிரி இருக்கிறது என்பதை நாம் மறப்பதற்கில்லை.